பூபதி விஜயோட பீஸ்ட் படம் ஏப்ரல் 13 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்திருக்கு. விஜயோட 65th படமான பீஸ்ட் படத்தை நெல்சன் திலீப் குமார் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோயினா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண அபர்ணா தாஸ், யோகி பாபுன்னு பல பேரு முக்கியமான கேரக்டர்ஸ்ல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. விஜயோட சர்க்கார் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்குது. தளபதி 65 சொல்லப்படுற இந்த பீஸ்ட் படத்தோட டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ஜூன் மாசம் விஜயோட பர்த்டேவை முன்னிட்டு வெளியிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பீஸ்ட் படத்துல 100th day ஆஃப் ஷூட்டிங்ல எடுக்கப்பட்ட பிக்ஸும் லாஸ்ட் டே அன்னைக்கு எடுக்கப்பட்ட பிக்ஸும் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆச்சு. இதுக்கப்புறமா பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான அரபிக் குத்து லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இப்ப வரைக்கும் இந்த பாட்டு யூடியூப்ல 200 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கு. இதுக்கு நடுவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீஸ்ட் படத்தோட செகண்ட் சிங்கிள்னு ஜாலியோ ஜிம்கானான்ற பாடல் வெளியாச்சு. இந்த பாட்டுல தளபதி விஜய் பாடுறத கேட்டோன்னு ரசிகர்கள் எல்லாருமே செம குஷி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளும் வந்துருச்சு, செகண்ட் சிங்கிளும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா பீஸ்ட் படம் எப்போதாண்டா ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. அந்த க்வெஸ்சனுக்கான எக்ஸைட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாங்க, நம்ம தளபதி நினைச்ச பீஸ்ட் படம் ஏப்ரல் 13 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு படக்குழுவினர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதை கேட்டுட்டு ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பா டபுள் ஜாலியோ ஜிம்கானால தான் இருக்க போறாங்க.